அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்மலர் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி 7th அசைன்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர மேலாண்மை. நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட்டு. டைம் காலம் பொன் போன்றது இல்லைங்களா? காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்றாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது பொண்ணை விட உயர்ந்ததுங்க. பொண்ணை கூட வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து காசு கொடுத்தா கிடைக்குங்க. மார்க்கெட்டில் வந்து நம்ம ரேட்டு வேணால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம், பட் காசு கொடுத்தா கிடைக்கும் இல்லைங்களா? பட் டைம் வந்து பணம் கொடுத்தா கிடைக்குங்களா? கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து கோடீஸ்வரராக இருக்கலாம், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக கூட இருக்கலாம், வந்து இப்போ முடிச்சு போன டைம், நேற்றைய நேரம், எனக்கு ஒரு மணி நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. 5 கோடி கொடுத்தா கிடைக்குங்களா, இல்லை 5 லட்சம் கோடி கொடுத்தா கிடைக்குங்களா? எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காதது என்னங்க? டைம். அந்த வந்து அந்த டைம் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு வேல்யூபுளான விஷயம். அதனால் அது வந்து உயிரை விட மேலானதுன்னு தான் நம்ம சொல்லணும். உயிர் எப்படி போனால் திரும்பி வராதோ, அது மாதிரி டைம் வந்து போனால் நமக்கு திரும்ப கிடைக்காது. அந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. அந்த டைமை வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான். எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெறும் வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டில் இருக்க லேடிஸும் வேலை செய்கிறாங்க. அவங்களும் எப்பாரு வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் வேலைக்கு போகிற லேடிஸும் வீட்டு வேலை செய்ய தான் செய்கிறாங்கங்க. அவங்களும் அதே ஒர்க்கை பண்ணுறாங்க, பண்ணிட்டு வேலைக்கும் போயிட்டு வராங்க. அப்போ அவங்களால எப்படி முடியுது? ஷெட்யூல், அவங்க ஷெட்யூல் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக காலையில் இருந்தோடனே இது இதுக்கடுத்தவுடனே இது இதுக்கடுத்தவுடனே அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைகளை வந்து இந்த அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற இதில் ஷெட்யூல் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால தான் அவங்களால பண்ண முடியுது. ஒரு சிலரே வந்து பலதரப்பட்ட தொழில்கள் கூட பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 4-5 கம்பெனி இருக்கும், பிஸ்னஸ் தனியாக ஒன்று இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபேமிலியும் பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி பண்ண முடியுது? அவங்க டைம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. டைம் மேனேஜ் பண்ண மட்டும்தான் அவங்களால எந்த ஒரு இதையும் சாதிக்க முடியும். கடிகாரத்தை பார்க்கும்போதுங்க, முள்ளு வேகமாக ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தா ஓடுவது கடிகாரத்தில் பார்க்கும்போது ஓடுவது முள் அல்ல, உன் வாழ்க்கை. அதாவது அவ்வளோ வேகமாக நம்ம வாழ்க்கை ஓடுதுங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து என்ன சொல்கிறதுங்க, அதே மாதிரி ஒரு கரெக்டான டைமிங்கில் பண்ணுற உதவி வந்து ரொம்பவும் பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த உதவி செய்வது, இதெல்லாமே அந்த காலத்தினால் செய்த உரி உதவி சிறிதினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அந்த டைமிங்கில் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து இது. டைமை மேனேஜ் பண்ணால் வாழ்க்கையில் மேலே மேலே போக முடியுங்க. நேற்றைய வேலையை இன்னைக்கு செய்கிறவன் பார்த்தீங்கன்னா சோம்பேறி. இன்னைக்கு வேலையை இன்னைக்கே முடிச்சிடுறவன் சுறுசுறுப்பானவன். ஆனால் நாளைக்கு வேலையை இன்றைக்கே பிளான் பண்ணி செய்ய தொடங்குறவன் தான் பார்த்திங்கன்னா வெற்றியாளன். நம்ம அனைவரும் வெற்றியாளனாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து டைமை மேனேஜ் பண்ணிக்கணும். மிகவும் கடினமான ஒன்று, ஆனால் அந்த கடினமானதை ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம யாராலும் வின் பண்ணவே முடியாது. அதனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கணும் கரெக்டாக. அந்த மார்னிங் எழுந்தவுடனே இந்த ஒர்க் இந்த ஒர்க் இந்த ஒர்க்கு அடுத்தடுத்த வேலைகளை வந்து நம்ம வந்து குறிப்பு எடுத்துக்கணும். அதன் பிரகாரமாக நம்ம வந்து பண்ணணும். ஒரே டைம் இப்போ ஒருத்தர் போவாங்க, ஆண்டி வேலையே ஒரு 4 வேலை இருக்கும். அதை வந்து குறிப்பெடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் இதை வாங்கிட்டு, அந்த கடையில் அதை வாங்கிட்டு, அடுத்த கடையில் இன்னொரு வாங்கிட்டு வந்துட முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டான மேனேஜ்மெண்ட்டை பண்ணாமல் ஒவ்வொரு தடவைக்கு போவாங்க. அதே ஸ்ட்ரீட்டில் தான் இருந்திருக்கும், அதுக்கே 4 தடவை போயிட்டு வருவாங்க. அப்போ டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லைங்களா? வேஸ்ட் ஆஃப் மணியை விட வேஸ்ட் ஆஃப் டைம் தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் வந்து என்னென்னா, டைம் பேங்க் இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. டைம் பேங்க் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை தான் பேங்க்கில் போட முடியும், டைம் எப்படி பேங்க்கில் போட முடியும்? போட முடியும். இப்போ டைம் பேங்க் நம்ம இந்தியாவில் கூட மகாராஷ்டிராவில் போபாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக மகாராஷ்டிராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து, கனடா, வெளிநாட்டிலெல்லாம் டைம் பேங்கிங் இருந்தது. இப்போ நம்ம இந்தியாவிலேயே வந்து டைம் பேங்கிங் வந்துருச்சு. அந்த டைம் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங்கர்ஸ் வந்து எல்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. நம்ம இப்போ அந்த பேங்க்கில் போய் நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த டைம் பேங்க்கில் நம்மளுடைய நேமை கொடுத்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது வயதானவர்களுக்கோ யாருக்காவது வந்து உதவிகள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து செப்பரேட்டாக தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா,
இந்த பேங்க்ல யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி யார் பில்லிங் இருக்கோ யார் ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த அவங்க போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உடனே நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு வந்து வர வைக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க எவ்வளோ மணி நேரம் அந்த வயதானவர்களுக்கு உதவுனாங்கன்றத வந்து கிரெடிட் பண்ணிக்குவாங்க, டைமை வந்து கிரெடிட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கிரெடிட் பண்ணி அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்களோ அத்தனை மணி நேரம் அவங்க பேங்க்ல டைம் வந்து கிரெடிட்ல இருக்கும். அவங்க ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்க சொல்லுவாங்க இல்லையா, வேற கஸ்டமர்ஸ் சேம் இவங்களுக்கு யார் உதவி பண்ணாங்களோ அவங்களே அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வயதானவர்கள் இல்லையா, அவங்க பண்ண முடியாது. அதனால யங்கர்ஸ் இவங்களுக்கு அடுத்த தலைமுறை வர்றவங்க அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எவ்வளோ மணி நேரம் இவர்களுக்கு உதவி இருக்காங்களோ அவ்வளோ மணி நேரம் அவர்கள் இவர்களுக்கு உதவுவார்கள். எப்படி பார்த்துக்கோங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த பேங்க் சிஸ்டம். இது வந்து வெளிநாட்டில் இருந்ததுங்க, சுவிட்சர்லாந்து கனடா இங்கெல்லாம் இருந்து இப்போ நம்ம இந்தியாலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து சர்வீஸ் மோட்டிவ் தான். இந்த டைம் எவ்வளோ முக்கியமானது, நம்ம பர்சனலாங்க டைமை எப்படின்னா செலவு பண்ணுறது வந்து முதல்ல நமக்காக செலவு பண்ணிக்கணும் சரிங்களா, ஃபஸ்ட்டு நமக்காக, அப்புறம் நம்ம குடும்பத்திற்காக, அப்புறம் நம்ம சமுதாயத்திற்காக, இந்த மாதிரி வந்து எல்லாருக்காகவும் அதை பிரிக்கணுங்க. இந்த மூணாவது கேட்டகரியில் தான் வந்து இந்த டைம் பேங்க் அப்படின்றது வருது. நமக்காக எப்படி நம்ம டைமை வந்து செலவு பண்ணிக்கிறது, நமக்காக பண்ணுற டைமில் முக்கியமான டைமை நம்ம ஹெல்த் கான்ஷியஸ் தாங்க. அதுக்கான வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம குடும்பத்திற்கு வந்து வேலை பார்ப்பதோ சம்பாதிப்பதோ அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து இது பண்ணுறதுக்குரிய டைமை ஒதுக்கணும். அந்த குடும்பத்தை பராமரிக்கிற டைம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி அதுக்கு அடுத்த நிலையான சமுதாயத்திற்கு பணியாற்றுவதற்கும் டைமை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த மூணாவது கேட்டகரியில் தான் டைம் பேங்கிங் வருது. எல்லாருமே மற்றவர்களுக்கு உதவி செய்து நமக்கும் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்து டைமை மேனேஜ் பண்ணி நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.